ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்புற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். கண்மணிக்கு மிக பெரிய சிக்கலை கொடுத்து தான் பண்ணதை கண்மணியில் மலிய மேலே பழிய போட்டு நிம்மதியாக வாழலான்னு வாசுகி கனவு கண்டுட்ருக்காங்க. ஆனால் உண்மை என்னைக்கா இருந்தாலும் கட்டாயம் வெளியே வரும். நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்மணி ரொம்ப அப்பாவே தாங்க. வருண் மேலே காதலிச்சதை தவிர அவங்க வேறு எந்த தப்புமே பண்ணல. அந்த காதலுக்காக வருண் பேசுகிற எல்லா வார்த்தையுமே வந்து கண்மணி வாங்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னம்னா அவங்க வருண் மேலே வச்சுருந்த காதலுன்னு தான் சொல்லணும். ஆனால் வருண் வந்து கண்மணியை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்றது ஒவ்வொரு செகண்டையும் நிரூபிக்கிறாரு. புரியாதவர் எப்படி கண்மணி கூட இனி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு கண்மணி தான் அப்படின்ற நிலையில் பேசினாருன்னே தெரியல. அவரை பொறுத்தளவுக்கு நம்புனா தூக்கி வைப்பார், இல்லைன்னா கீழே தூக்கி போட்டுற ஒரு இந்த மாதிரி கேரக்டராக நம்ம வருணை பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நம்பவே மாட்டாமல் அவங்க மேலே நம்பிக்கையே இல்லாத தனத்தோடு இருக்கிறதுனால தான் வருண் வந்து நிறையா இழந்திருக்காரு அப்படின்றத சொல்லணும். ஸோ இந்த வந்து மைனஸை வச்சு தான் வாசுகி வந்து வருணை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வச்சுருக்காங்க. அதுக்கும் வருண் ஆடியிருக்காரு அப்படின்றது தான் சொல்லணும். அந்த ஆட்டத்தோட உச்சம் வாசுகி எதிர்பார்த்த மாதிரியே கண்மணியை நம்ம வருணே வந்து துரத்தி விட்டார். ஸோ ரெண்டு லட்டு, அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி வாசுகி பார்த்துருக்காங்க. கண்மணியாக அமைச்சாச்சு. அதே மாதிரி பூமிக்கா கேஸில் கண்மணியை மாட்டிட்டு நம்ம சேஃபாக இருந்துடலாம் அப்படின்றது தான் கண்மணி வாசுகியோட திட்டம். அந்த வகையில் கண்மணி, நான் என்ன கொலை பண்ணேன், நான் யாரை பண்ணினேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. எப்படி தெரியாமல் போக முடியும், எல்லா பழியும் தூக்கி வாங்க முடியாதுல்ல. ஸோ பூமிக்காவை நீ தான் கொண்டு இருக்க, அதுக்கான ஆதாரம் பாரு அப்படின்றாங்க. ஸோ திருநீரை தான் நம்ம கண்மணி கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு திருச்சி விட்ட விஷயம் எதுவுமே கண்மணிக்கு புரியாத புதிராக இருக்குது. அந்த அதிர்ச்சியிலேருந்து யோசிக்க ஒரு செகண்டு கூட டைம் கிடைக்காம கண்மணியை வருண் வந்து கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு துரத்தி, இனி எனக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை, என் வாழ்க்கையிலையும் நீ கிடையாது, அதே மாதிரி இந்த வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிடுறாரு. ஸோ இதோட நிறுத்த மாட்டேன் அப்படின்றத அவர் வார்த்தையில் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இப்படி ஒரு வேலை பார்த்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற நிலையில் கண்டிப்பாக இவ்வளோ ஆதாரங்கள் வந்து கண்மணிக்கு எதிராக இருக்கிறதுனால கண்மணியை வந்து பூமிக்காவை கொலைக்கேஸில் தூக்கி உள்ளே வச்சாதான் வருணோட ஆத்திரம் அடங்கும். ஸோ அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போய் நம்ம கண்மணியை எந்த தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ கண்டிப்பாக நம்ம வாசுகியோட தலையாட்டியாக நம்ம வருண் பண்ண தான் போகிறாரு. ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா இவ்வளோ தூரம் கிடையவே கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.